கடந்த மூன்று தவணைகள் தாப்பாவில் மக்கள் முழுமையாக எனக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் கடந்த பொதுத் தேர்தல் மலேசியாவை பொறுத்தவரை மிகப்பெரிய சுனாமியாக இருந்தாலும் தாப்பா மக்கள் என்னை கைவிடவில்லை. இப்பொழுது நான்காவது முறையாக நான் போட்டியிடுகின்றேன். இந்த நான்காவது முறை இத்தனை ஆண்டுகள் தொடர்ச்சியாக நான் இந்த மக்களுக்கு செய்திருக்கின்ற சேவைகள், அவர்களுடைய தேவைகளை உணர்ந்து பூர்த்தி செய்திருக்கின்ற காரியங்கள், அதே நேரத்தில் தொகுதி அளவில் பல இடங்களில் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு தாப்பா நீங்க பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் இருக்கின்ற தொகுதிகளை எடுத்து பார்க்கும்போது, குறிப்பாக இந்தியர் இருக்கின்ற தொகுதியை எடுத்து பார்க்கும்போது, தாப்பாவில் மட்டும் தான் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, கோயிலுக்கு பிரச்சனை, நிலத்துக்கு பிரச்சனை அப்படின்ட்டு இது போன்ற அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் தாப்பா நகரில் எங்கெல்லாம் இந்தியர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் அங்கெல்லாம் அவர்களுக்கு தேவையான சமூக மண்டபங்கள், ஆலயத்துடைய வளர்ச்சிகள், சமூக நிகழ்ச்சிகள், இப்படி பல்வேறு நிலைகளில் தொடர்ச்சியாக நிகழ்ச்சி நடத்தி வந்திருக்கிறேன். ஆக இதுவரை நான் செய்திருக்கின்ற சேவையை முன்னிறுத்தி அவர்களிடம் இந்த முறை வாய்ப்பு கிடைத்திருக்கிறேன். நான் முதல் முதலில் தாப்பா நகருக்கு செல்லும்போது அடிப்படை தேவைகள் இல்லாத ஒரு தொகுதியாக இருந்தால், பல இடங்களில் இந்தியர்களுக்கு மண்டபம் கிடையாது, ஆலயங்களுடைய பெரு வளர்ச்சிகள் கிடையாது, இளைஞர்களுடைய மேம்பாட்டுக்கு பெரிய மிகப்பெரிய வளர்ச்சி திட்டங்கள் கிடையாது, போதிய விளையாட்டுத்துறை ஈடுபடுவதற்கு போதிய வாய்ப்புகள் கிடையாது, இப்படி எல்லாம் இருந்தது எல்லாம் மக்களுடைய தேவைகளாக இருந்தது. இதற்கு இந்த 15 ஆண்டுகள் நீங்க பாத்தீங்கன்னா சமூக மண்டபங்கள், விளையாட்டு மைதானங்கள், ஃபுட்சால் அரங்குகள், அது தவிர்த்து இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக சமூக மேம்பாட்டு பயிற்சி மையங்கள், இப்படி எல்லா அடிப்படை தேவைகள், சொக்சோ அலுவலகம், நம்முடைய சமூக சேவை அலுவலகம், வெல்ஃபேர் அப்படின்னு பல விதமான அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. இன்று தாப்பா மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை மிகப்பெரிய சவால்களாக இருப்பது 2. ஒன்று, தாப்பாவுடைய நகரில் மையப்பகுதியில் அடிக்கடி ஏற்படுகின்ற வாகன நெரிசல், போக்குவரத்து நெரிசல் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகி கொண்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் இந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இல்லை, இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகி கொண்டிருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, அங்கே இருக்கின்ற மக்களுடைய நிலப்பட்டா பிரச்சனை. கடந்த 15 ஆண்டுகளில் ஒரு சில பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருந்தாலும் அதிகமாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளாக நில பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆக இந்த இரண்டும் தான் நம்முடைய தேர்தலுடைய முக்கிய மைய கருப்பொருளாக. தாப்பாவை பொறுத்தவரை கடந்த பொதுத் தேர்தலில் ஏறக்குறைய 83% மக்கள் வாக்களித்தார்கள். அந்த 83% மக்கள் வாக்களித்த பொழுதும் ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற முடிந்தது. ஆக அதிகமான மக்கள் வாக்களித்தால் கூட வெற்றி வாய்ப்புகள் அதனால் பாதிக்கப்படாது, ஆனால் அவர்கள் தொடர்ந்து வர வேண்டும், ஏனென்றால் அங்கே வருகின்றவர்கள் தான் எந்த நன்மைகள் அங்கே நடந்திருக்கிறது என்று தெரியும். ஆக வெளிநாடு வெளியூர்களிலிருந்து வருகின்றவர்களுக்கு தேவைப்பட்டால் அவர்களுக்கான பொருளாதார ரீதியான உதவி அல்லது அவர்களுடைய போக்குவரத்து செலவுக்கான உதவி போன்ற பல்வேறு உதவிகளை தொகுதி மாய்க்க தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 6 பேர் அல்லது 7 பேர் போட்டியிடக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் பொதுவாக அங்கே இருக்கின்ற தாப்பா நகர் மக்களுக்கு இந்த 5 ஆண்டுகள் நான் நிறைய சேவைகளை செய்திருக்கின்றேன். கல்வி, அதாவது இன்றைக்கு கூட ஒரு ஊடகத்தில் 5 தேர்தல் காலத்தில் மட்டும் நாங்கள் உதவி செய்து போட்டு ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அது அந்த மக்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தவறான தகவல்கள் அங்கே இருக்கிற சொல்வதே அவர்களுடைய தோல்விக்கு வந்து காரணமாக ஆகிவிடும் என்பதை அவர்கள் மறந்து விடுகின்றார்கள். என்றால் இந்த முறைகளில் இதுவரையும் அங்கே இருக்கின்ற மக்களுக்கு அவர்களுடைய தேவைகளை அறிந்து உதவி செய்திருக்கின்றேன். வெறும் தேர்தல் காலங்களில் மட்டும் சொல்வது கிடையாது, அங்கே இருக்கின்ற கல்வி வசதி, பொருளாதார வசதி, வர்த்தக தொழிலான வசதி, இப்படி பல்வேறு விதமான வசதிகளை செய்து கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் என்னை எதிர்த்து போடுகின்ற எதிரியாளிகளை, எதிரணியினரை நான் குறைத்து மதிப்பிடுவது கிடையாது. இப்பொழுது கூட ஏதோ புதிதாக நான் போட்டி போடுவது போன்ற உணர்வோடு தான் போட்டி போட்டுக்கின்றேன். இத்தனை ஆண்டுகள் அங்கே இருந்திருக்கின்றேன், இவ்வளவு செய்திருக்கின்றேன் என்ற ஒரு மமதியோடு நான் போட்டி போடுவது கிடையாது. ஏற்கனவே ஒரு முறை வந்து நாடு முழுவதும் இருக்கின்ற இந்தியர்கள் தவறு செய்திருக்கின்றார்கள், தவறு செய்திருக்கின்றார்கள் என்று சொல்வதை விட ஒரு தவறான முடிவை எடுத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் கடந்த காலங்களில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கியது. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா கடந்த முறையானது. மீண்டும் அந்த தவறுகளை செய்யாமல் யாரால் இந்த சமுதாயத்துக்கு நன்மை கொண்டு வர முடியும், யாரால் இந்த சமுதாயத்தை பற்றி சிந்திக்க முடியும், யாரால் இந்த சமுதாயத்திற்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்பதை உணர்ந்து அதற்கான சக்தியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சூழ்நிலை பொறுத்தவரை இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள், குறிப்பாக எனக்கு டிக்டாக்லாம் வந்ததுக்கு அப்புறம் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் பேசுகிற மக்கள் வந்து வாக்களிக்கின்றவர்கள் கேட்க வேண்டியது, நீங்க பாத்தீங்கன்னா எப்படி அரசியல் ஆயிடுச்சு, தேர்தல் எப்படி ஆயிடுச்சு, கடந்த காலங்களில் தேர்தல் என்பது, தேர்தல் பிரச்சாரம் என்பது நான் ஆட்சிக்கு வந்தால் எதை எதையெல்லாம் மக்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லிதான் வாக்கு சேகரிச்சாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, முதல் ரத்தீசி முதல் கொண்டு என்ன செய்யறதா உட்காந்து டெய்லி அவன் ஏமாத்திட்டான், இவன் ஏமாத்திட்டான், இவன் திருடு, அவன் திருடு தான் சொல்லிக்கிறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு தெளிவான வரையறை கிடையாது. இன்றைக்கு எதிரணியில் இருக்கின்றவர்கள் கூட இவர் வந்தாலும் கூட தலையெழுத்து மாறும் என்று சொல்வது எந்த ரூபத்தில் மாறப்போகின்றது சொல்லவே இல்லை. ஆக வாக்களிக்கின்ற வாக்காளர் பெருமக்கள், உங்களிடம் வருகின்ற வேட்பாளர்கள், 2 விஷயத்தை நீங்கள் தேர்தலுக்கு பார்க்க முடியும். ஒன்று,
அவர் சொல்வதை செய்யக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். இரண்டாவது, அவர் என்ன செய்ய போகின்றார் என்பதை உத்தரவாதமாக கொடுத்தால் ஒழிய அவர்கள் சொல்வதை நம்பி ஏமாறக்கூடிய நிலையில் இந்த சமுதாயம் இருக்கக்கூடாது. ஏற்கனவே ஒரு முறை உங்களுக்கு தெரியும், 100 நாள் நான் எல்லாத்தையும் திருத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புதுசா என்ன சொல்றாங்கன்னா 22 மாசம் தானே, நாங்களா தேடி வந்து சொன்ன 100 நாள் அதை சொன்னவங்க புதுசா சொன்னவங்களா இருந்தா பரவாயில்ல. ஏற்கனவே அரசியலில் பழம் தின்று கொட்டை போட்டவர்கள் பல ஆண்டுகள் நாடாளுமன்றத்தில் இருந்து எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்ப எப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க? 100 நாள்ல நாங்க தீர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதே திருப்பி பேசிட்டு என்ன சொல்றாங்க, 22 மாசம் எவ்வளவு செய்ய முடியும்? அப்ப மீண்டும் இவர்கள் வந்து ஏதா செய்வாங்க, அது ஒன்று. இரண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டுகள் கூட ஒற்றுமையாக இருக்க முடியாதவர்கள் நம்பி நீங்க எப்படி வாக்களிக்க போறீங்க? இன்னைக்கு நாங்க தேர்தலுக்கு போறோம், எங்களை எதிர்த்து யார் நிக்கிறா? பிரிகாதா நேஷனல், அங்கிருந்து பஜுவாங், வாரிஸ்தான், பிஹெச், இந்த 4 கட்சியும் யார்? போன தேர்தலில் இவங்கெல்லாம் ஒன்னா இருந்து எங்களை எதிர்த்தாங்க தேசிய முன்னணியை. இந்த ஒரு தவணை கூட முடியாத காலகட்டத்தில் இந்த 4 பேரும் ஆளுக்கு ஒரு அணியாக பிரிஞ்சிருக்கிறாங்கன்னா இந்த தேர்தலுக்கு அப்புறம் இன்னும் இதை விட குறை புரியுவா? இந்த செய்தியாளர்கள் குறைபாடுகள் இருக்குது, குறைபாடுகள் இருக்குது, மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகரித்திருக்குது. இருந்த பொழுதிலும் 60 ஆண்டுகளுக்கு மேலாக குறைபாடுகள் இருந்தால் கூட ஒருமித்த குரலோடு ஒத்த சிந்தனையோடு செல்லக்கூடிய அணி தேசிய முன்னணி இருக்கிறது. ஆக இவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் போது அவர்கள் சொன்னதை செய்வதை விட அவர்களுக்குள் அடித்துக் கொள்வதற்கு நேரம் சரியாக இருக்கும். நம்முடைய தேவை வந்து நம்முடைய சமுதாயத்தை பிரதிபலிக்கின்ற கட்சிகள். இன்னைக்கு பாருங்க எதிர்த்தரப்பு இருக்கிறது, பெரிய பெரிய கட்சிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ரிக்காத்தா நேஷனல், அங்கிட்டு வந்து புஜுவான், வாரிசான், அம்னோ, இப்படி எல்லாமே ஒரு இன்னும் சார்ந்த கட்சிகளை தான் இருக்குது. ஆனா பல்லின கட்சிகள் என்ன செய்யறாங்க, தேர்தல் வரும்போது நமக்காக பேசுறாங்க. தேர்தல் முடிஞ்சு நீங்க போகும்போது இது கடைசி, அதாவது நான் வந்து ஒரு இட்டு கட்டின கதை கிடையாது, இது நடந்த உண்மை. 2018 தேர்தல் எதிர்நோக்கும் போது பல்லின கட்சிகள்லாம் வந்து நாங்க வந்து இந்தியர்களுக்காக பிரதிநிதிக்கின்றோம், இந்தியர்களுக்காக குரல் கொடுக்கணும் பேசுறாங்க. தேர்தல் முடிஞ்சு என்ன செஞ்சாங்க, நாங்க வந்து வெறும் தமிழர்களுக்காக பேச முடியாதுங்க, இந்தியர்களுக்காக பேச முடியாதுங்க, எங்க கட்சியில சீன நாயக்காரலாம் இருக்காங்க அவங்க கோச்சிக்குவாங்க, நாங்க எப்படி இந்தியர்களுக்காக பேச, எங்களுக்கு எல்லாரும் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒதுக்குனாங்க. அதனாலதான் 22 மாசத்துல இந்திய சமுதாயம் ஆத்திரப்பட்டது, போறதுக்கு இடையில இல்லாம இருந்தது. நீங்க ரொம்ப வேணாம் இந்த நாட்டில இருக்கிற வர்த்தகர்களை கேளுங்க, நம்ம நம்முடைய பொருளாதாரத்தை பத்தி பேசுறோம், இன்னைக்கு பொருளாதார உயர்ச்சி வரும், பொருளாதார உயர்ச்சி வரும். 22 மாசம் இந்த நாட்டில் தொழிலாளர்கள் இல்லாம வர்த்தக சமூகப்பட்ட துன்பங்களை கேளுங்க. ஆக எதையுமே செய்ய முடியாதவரை நம்பி மீண்டும் இது போன்ற போலியான கதைகளுக்கு மதிப்பளித்து எதிரணிக்கு வாக்களிப்பதை விட அவர் நம்பகத்தன்மையோடு இந்திய சமுதாயத்தை பதிலளிக்கக்கூடிய கட்சிக்கு நீங்க வாக்களித்தால் இன்னும் பலமா இருக்கும். சும்மா எங்களை பலவீனப்படுத்திட்டு எங்களை போய் போராடலன்னு கேட்கக்கூடாது. இன்றைக்கு நாங்க இருக்கிற கூட்டணியில எங்களுக்கு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும், ஒட்டுமொத்த இந்திய சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும். அந்த மாதிரி ஆதரவு கொடுத்துட்டு 406 விக்னேஸ்வரனும் எதுவும் செய்ய முடியாமல் போனால் இந்த சமுதாயம் எங்களை புறக்கணிச்சா நியாயம். கடந்த காலங்களில் இருந்த சூழல் எங்களுடைய காலகட்டத்தில் இல்லை, கடந்த காலங்கள் எப்படி இருந்தா இந்திய சமுதாயம் ஒற்றுமையாக இருந்தா ஒரு கட்சி ஆதரிச்சா அதனால அதிகமா செய்ய முடிஞ்சு, ஒரு பல்கலைக்கழக கட்ட முடிஞ்சு, ஒரு MID ஆரம்பிக்க முடிஞ்சு, நிறைய இருந்துச்சு. இதுக்கு ஆளுவருக்கு ஒரு சக்தியாக பிரிந்து நின்று விட்டு எங்களை போராட சொன்னால் நிச்சயமா எங்களால் போராட முடியாது. ஆக இந்த தேர்தலில் மலேசிய இந்திய சமுதாயம் தயவு செய்து அரசனை நம்பி புருஷனை கைவிட்டு விடாமல் இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றால் நிச்சயமாக இதுக்கு முன்னால் இருந்ததை விட இன்னும் அதிகமாக இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்லை. இந்த இந்தியன் கிங் மேக்கர் என்று சொல்லுவதே அது சொல்ற யாருமே இந்திய சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்த அதாவது ஒரு அணியில் இருக்க சொல்லி அவனுக்கு போடாதீங்க இவனுக்கு போடாதீங்க. நீங்க டிக்டாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள்லாம் வந்து அடுத்தவனை குறை சொல்றது, இவன் சரியில்லை அவன் சரியில்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. என்ன கொடுக்க போறாங்கன்னு சொல்லு, ஏதோ சினிமா பாடல சொன்னாங்க, கோபுரத்தின் உச்சியிலே எச்சமிடும் காகங்கள் ஆனாலும் சாமிக்கு வந்ததில்லை கோபங்கள் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த டிக்டாக்ல பேசுறவங்க எங்க ஒன்றும் செய்ய போறதில்லை. ஆனா இந்த சமுதாயத்திற்கு சமுதாயத்தை பத்தி சிந்திக்கக்கூடியவர் தேவை.